நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் வெள்ள நீர் புகுந்து 5000க்கும் மேற்பட்ட கோழிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது. நேற்று மாலை வள்ளியூர் பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் துலுக்கர்பட்டியில் இருக்கும் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருகில் உள்ள வில்சன் என்பவரது கோழிப்பண்ணையில் வெள்ள நீர் புகுந்து பண்ணையில் இருந்த கோழிகள் இறந்தன. விற்பனைக்கு கொண்டு செல்ல தயாராக இருந்த நிலையில் கோழிகள் உயிரிழந்ததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஊராட்சியில் உள்ள தனியார் பள்ளியில் தொடர் மழை காரணமாக தேங்கிய மழை நீரில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தூக்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதையடுத்து மாவட்ட கல்வி அலுவலர் சுப்பிரமணியன் அப்பள்ளியை நேரில் பார்வையிட்டு பள்ளி வளாகத்தில் தேங்கியிருந்த மழை நீர் வடியும் வரை பள்ளியை திறக்க வேண்டாம் என உத்தரவிட்டார். இதனால் நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் மஞ்சள் நிற காட்டு சூரியகாந்தி மலர் பூத்துக்குலுங்குகின்றன. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பூக்கும் இந்த மலர்கள் 2 மாதம் மட்டுமே பூத்து அந்த செடிகள் முழுவதும் அழிந்து விடுகின்றன. இந்த பூக்கள் பூக்கும் காலங்களில் தேனை சேகரிப்பதற்காக ஏராளமான தேனீக்கள் வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது கோக்கால் மலைப்பகுதி மற்றும் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் சாலையோரங்களில் பூத்துக்குலுங்கும் இந்த மலர்கள் பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இணைய வழியில் தேர்வு நடத்த வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் 2வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி அழகப்பா அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் செமஸ்டர் தேர்வுகளை இணைய வழியில் நடத்த வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இணையவழி தேர்வு என அரசு அறிவிக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆசை வார்த்தை கூறி சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மோடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 12வது வகுப்பு மாணவி கடந்த 13ஆம் தேதி காணவில்லை என அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் விசாரணையில் நாகல் பகுதியைச் சேர்ந்த சுகேஷ்குமார் என்ற இளைஞர் ஆசை வார்த்தை கூறி மாணவியை மனைவியாக்கியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மாணவியை மீட்ட போலீசார் சுகேஷ்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனா்.